ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் சூப்பரான நம்ம பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான ஒரு டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெகுலராகவே குர்த்தி சுடி எல்லாமே வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஏஜ் இந்த ஏஜ் அப்படின்லாம் லிமிட்டேஷன் கிடையாதுங்க, எல்லாருமே குர்த்தி வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற குர்த்தியில் நம்ம காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், துப்பட்டா டாப் பாட்டம் மூணுமே வேறு வேறு கலர்ஸில் வந்து போடுறது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க கலர் நல்லாவே இருக்காது, நம்ம தோற்றமும் அந்தளவுக்கு அழகாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக டாப் பாட்டம் ஒரு கலரில் போட்டு துப்பட்டா நீங்கள் வேறு கலரில் போடலாம், இல்லை துப்பட்டாவும் டாப்பும் ஒரு கலரில் போட்டு பாட்டம் வேறு கலரில் போடலாம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நம்ம பார்க்க ரொம்பவே அழகாக இருப்போம், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. செகண்ட் மிஸ்டேக், நம்ம ரெகுலராக இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒர்க்குக்கு போகிறவங்க ஓகே, காலேஜ் போகிறவங்க யாராக இருந்தாலும் ஓகேங்க. இந்த மாதிரி போகும்போது நீங்கள் சைடு ஓப்பனிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி குர்த்திஸ் போட்டிங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு அனார்கலி டாப் இல்லைன்னா ஓப்பனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க, ஸ்டிச்சிங் ஃபுல்லாக இருக்க டாப்ஸ் வந்து நீங்கள் லென்த்தி டாப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக தெரியாது, அழகாக இருக்குங்க. தேர்ட் மிஸ்டேக், நம்ம ரொம்ப மோஸ்ட்லி இப்போ அதிகமாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம உடம்போட ஒட்டின துணிகள் வந்து போடுறது. இந்த மாதிரி கிளாத் வந்து சூஸ் பண்ணுறத நீங்கள் இன்னையிலேருந்தே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காட்டன், ஜார்ஜிட், ரேயன் இந்த மாதிரி கிளாத்ஸ் வந்து சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா, இல்லை உள்ள லைனிங் கொடுத்து இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உடம்போட ஒட்டுனாப்பில் இருக்காது, உங்களுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் ஃபோர், நம்ம எடுக்க குர்த்தியும் சரி சுடியும் சரி உள்ள லைனிங் கொடுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டிங்கன்னா உள்ள இருக்க இன்னர்ஸ் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி போடுறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து திக்கான கிளாத்தோ இல்லை உள்ள லைனிங் கொடுத்தோ ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னர்ஸோ இந்த மாதிரி உள்ள போடுற விஷயங்கள் எதுவுமே வெளியே தெரியாதுங்க. மிஸ்டேக் நம்பர் ஃபைவ், நம்ம உடம்புக்கு ஃபிட் ஆகாத ட்ரெஸ்ஸஸ் வந்து சூஸ் பண்ணுறது. குர்த்தி வந்து நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி லூஸாகவே போட்டுக்கிறது. அப்படி போடாமல் நம்ம உடம்புக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி டக் பிடிக்கிறதெல்லாம் கையோ இல்லை ஹிப் சைஸோ வந்து கரெக்டாக டக் பிடிச்சி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் சிக்ஸ், நம்ம வந்து குர்த்தி போட்டு ஷார்ட் குர்த்தி போட்டு லெக்கின் போடுறது. இந்த மிஸ்டேக் மேக்ஸிமம் பண்ணுறாங்க, நம்ம இது பண்ணவே கூடாதுங்க, அது பார்க்க நல்லாவே இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம முட்டிக்கு கீழே இருக்க டாப் சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் செவன், பேக் நெக் வந்து ரொம்ப லோவாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்னர்ஸ் வந்து அப்படியே பிரா ஸ்ட்ராப்லாம் வந்து அப்படியே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோட் மாடல் போடலாம், இந்த மாதிரி ரொம்ப லோ நெக் இருக்கிறது வந்து கோட் மாடல் போடலாம், இல்லை அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நெட்டட் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் எயிட், பட்டியாலா பேண்ட் போடும்போது லாங் டாப் வந்து போடுறது இல்லை லாங் குர்த்தி வந்து போடுறது. இந்த தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது, பார்க்க நல்லாவும் இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக பட்டியாலா பேண்ட் போட்டிங்க அப்படின்னா நீக்கு மேலே இருக்க டாப்ஸ் வந்து போடுங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் நைன், நம்ம பேக் எப்படி ரொம்ப பேக் நெக் ரொம்ப லோவாக வைக்கக்கூடாதோ அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ரொம்ப லோவாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பா நெக் இல்லைன்னா ரவுண்ட் நெக்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் மாடர்னாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் டென், காலர் வச்ச குர்த்திஸ் வந்து போடும்போது துப்பட்டா நீங்கள் டபுள் சைட் வேர் பண்ணுறது, அந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. நம்ம காலர் வச்சு போடும்போது சிங்கிள் சைட் துப்பட்டா போடலாம், இல்லை துப்பட்டா போடலைனாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.